ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பணக்காரர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆமான்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரின்சிபல் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பணக்காரரா ஆகிறதும் இல்ல நீங்க ஒரு ஏழையாவே இருக்கிறதையும் டிசைட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, நம்ம டிஸ்பிளேவை நாளா நம்ம பிரிச்சுக்கலாம், இபிஎஸ்ஐ. நம்மளுடைய லைஃப் மொத்தமாவே இந்த நாலு குவாட்ரன்ட்ல தான் அடங்கியிருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இனா என்னன்னு பார்க்கலாம். இனா எம்ப்ளாயி, அதாவது நீங்க ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, யூ ஹாவ் அ ஜாப், நீங்க ஒரு ஜாப்ல இருப்பீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபோ ஒரு பிரைவேட் ஜாபோ. இந்த ஜாப்ல என்ன பிரின்சிபல் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, டைம் ஈக்குவல் டு மணி. நீங்க எந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய கம்பெனியில ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பணம் தான் உங்களால ஈட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இதுல 25,000 ஏர்ன் பண்ணாலும், 50,000 ஏர்ன் பண்ணாலும், இல்ல 1 lakh நீங்க ஏர்ன் பண்ணாலும் உங்களால ரிச் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. நீங்க சொல்லலாம், ஜாப்ல இருந்தா நம்ம ஒரு கார் வாங்கிக்கலாம், நல்ல ஒரு வீடு கட்டிக்கலாம் சொல்லலாம், நீங்க சொல்லலாம். பட் உண்மை என்னன்னா, ஜாப்ல இருக்கிறவங்க இந்த ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை மட்டும் தான் நம்பி இருக்கிறது கிடையாது. அவங்க வெவ்வேறு விதமான இன்கம் ஸ்ட்ரீம்ஸை தானே டெவலப் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது அவங்க ஜாப்ல இருந்துகிட்டே மற்ற இன்கம் ஸ்ட்ரீம்ஸையும் டெவலப் பண்ணிக்கிட்டதால அவங்களால நீங்க சொல்ற மாதிரி கார் வாங்கிட்டோ அவங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், 7 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எம்ப்ளாய் குவாட்ரண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணக்காரராகவே முடியாது. சரி, ஓகே, இப்போ எஸ் குவாட்ரண்ட் பற்றி பார்க்கலாம். எஸ்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது நீங்கள் ஒரு கடை வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஓன் அ ஜாப், அதாவது உங்களுக்கான ஒரு வேலையை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இதில் என்ன பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, டைம் ஈக்குவல் டு மணி. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஷாப்பில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணத்தை தான் உங்களால் ஈட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 2 நாள் லீவ் போட்டீங்க, நீங்கள் ஒரு 2 நாள் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் உங்களுடைய ஷாப்பில் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணலாம், 1 lakh ஏர்ன் பண்ணலாம், ஏன் 5 lakh கூட ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக உங்களால் பணக்காரர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய கடன் தொழிலில் தான் இருப்பீங்க. அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட்லையும் அண்ட் எம்ப்ளாயி குவாட்ரண்ட், இந்த 2 குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்க ஸோ அதிகமான கடன் சுமையில் தான் வாடிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு குவாட்ரண்ட்ல இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களால பணக்காரர் ஆகவே முடியாது. நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்க்கலாம், பி. பினா பிசினஸ். பிசினஸ்ல என்ன சினாரியோ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, யூ ஓன் அ சிஸ்டம் அண்ட் பீப்புள் ஒர்க் ஃபார் யூ. அதாவது இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பிசினஸ் மாடலை கிரியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ளாயிஸை வச்சுப்பாங்க. எந்த அளவுக்கு இவங்க எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும். இதுல என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புள் ஈக்குவல் டு மணி. ஸோ எந்த அளவுக்கு லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஓனர் வந்து நல்லா சம்பாதிப்பார். எந்த அளவுக்கு சம்பாதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக்ஸ்ல இருக்கட்டும், க்ரோஸ்ல இருக்கட்டும், மில்லியன்ஸாக இருக்கட்டும், அட பில்லியன்ஸ்ல கூட சம்பாதிக்கலாங்க. ஏன் அப்படின்னா, சரி ஓகே, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாவது ஹார்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்குள்ளே போவாங்க, நல்ல சைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட பேசிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓனர் சம்பாதிக்க மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய எம்ப்ளாயிஸை வந்து புஷ் பண்ணி அந்த அவங்களுடைய சம்பாத்தியத்தில் தான் நிறைய ப்ராஃபிட்டவே எடுப்பார். ஸோ புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சிஸ்டம் மட்டும் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற பீப்புள் மூலமா நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த பிரின்சிபலில் நீங்கள் பணக்காரராக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நான் 100%க்கு 100% அடித்து சொல்லுவேன், நீங்கள் பணக்காரராகிறதுக்கான ஒரு முக்கியமான வழி இந்த வழியில் தான் இருக்குது. ஸோ நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எஸ், ஏன்னா அதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 3 குவாட்ரண்ட்டை பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு குவாட்ரண்ட்டை பார்க்கலாம், ஐ. ஐன்றது இன்வெஸ்டர் குவாட்ரண்ட், அதாவது பங்குச்சந்தையில் தன்னுடைய முதலீடை போடுறவர். இதில் என்னென்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. அதாவது இந்த குவாரண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம், உங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிஸ் யாரும் உங்களுக்கு ஒர்க் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு மணி மட்டும் இருந்தால், உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்தால் போதும், அந்த பணம் உங்களுக்காக ஒர்க் பண்ணும். மணி ஈக்குவல் டு மணி. ஸோ எந்த அளவுக்கு பணம் வந்து உங்ககிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு பணம் உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணம் மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் இதில் ஒர்க் பண்ண வேணாம், அப்போ நான் சேரில் உட்காந்து கை கட்டிட்டு இருந்தால் பணம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாங்க, இதுதான் அதுக்கு பதில். ஸோ இன்வெஸ்டர் குவாட்ரண்ட்ல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் 1000s ஏர்ன் பண்ணலாம், லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம், ஏன் க்ரோர்ஸில் கூட ஏர்ன் பண்ணலாம். பட் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு குவாட்ரண்ட்ல ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஒரு குவாட்ரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த ஒரு குவாட்ரண்ட்ல நம்ம ட்ரை பண்ணி ரிச் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் 110% கூட சொல்லுவேன், ஒரு இன்வெஸ்டர் குவாட்ரண்ட்ல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பணக்காரராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல, உங்களுடைய பணம் தான் உங்களுக்காக ஒர்க் பண்ணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 குவாட்ரண்ட்டையும் பார்த்துட்டோம். 4 குவாட்ரண்ட்டில் ஈனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், எஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், பீனா என்னன்னு சொல்லிட்டேன், ஐனாலும் என்னன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, இது மேலோட்டமாக ஒரு அவுட்லுக் தரேன்.
நீங்கள் இது வந்து ரெண்டு குவாட்ரண்டாக பிரிச்சுக்கலாம், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. உங்கள் லெஃப்ட் சைடில் எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்குது, அண்ட் ரைட் சைடில் பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டர் குவாட்ரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பணக்காரராகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரைட் சைடு குவாட்ரண்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கனாலோ இல்லை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிங்கனாலோ மட்டும்தான் உங்களால் ஒரு பணக்காரராகவே ஆக முடியும். அண்ட் நான் ஏழையாகவே இருக்கிறேன், இல்லை நான் ஒரு மிடில் கிளாஸாகவே இருந்து செத்து போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடாக தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ கேட்கலாம், நான் வந்து எம்ப்ளாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம், இல்லை நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். என்னென்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும், அதாவது லெஃப்ட் சைடில் இருந்துக்கிட்டு ரைட் சைடுக்கும் உங்களால் தாவ முடியும். எப்படின்னா ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க நான் எப்படி இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டில் உங்களோட ஷாப் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்பில் நீங்கள் தானே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து வந்து ஒர்க் வாங்குறது மூலிமா நீங்களும் ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது எஸ்லேருந்து நீங்கள் பிக்கு கன்வெர்ட் ஆகலாம். ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு குவாட்ரண்ட்ஸில் இருக்கிற நீங்கள் இன்னொரு குவாட்ரண்ட்டுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு குவாட்ரண்ட்டையும் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற குவாட்ரண்ட், அதாவது இ அண்ட் எஸ் குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கடன் தொலையிலையும் கடன் சுமையில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், என்கிட்ட டிகிரி இருக்குது, நான் ஒரு வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக இ குவாட்ரண்ட்டுக்கு போங்க. அண்ட் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் என்னுடைய லொக்காலிட்டிலேயே நான் ஒரு ஷாப் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு குவாட்ரண்ட்டுக்கு போங்க. உங்ககிட்ட டிகிரி இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுங்கள், அந்த ஐடியாவை ஒரு சிஸ்டமாக மாற்றுங்க, அந்த சிஸ்டமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டேஞ்சிபிளான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட ஒரு இன்டேஞ்சிபிள் பிஸ்னஸாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ எப்படி அந்த ஆன்லைன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணலாம், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட், எங்கிட்ட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மனி இருக்குது, நானும் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒருத்தரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தானாக எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ரிச் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு புவரம் ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு குவாட்ரண்ட்ஸில் எந்த குவாட்ரண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம சேனலில் இதே மாதிரி நாலேஜ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.